அரசன் என்று மன்னனை ஏன் அழைத்தார்கள் என்று அறிந்து கொள்வோமா அரிசி என்ற சொல்லிலிருந்துதான் அரசன் என்ற சொல் வந்திருக்கிறது என்றால் நம்மால் நம்ப முடியுமா ஆம் அதுதான் உண்மை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் வாலிபன் ஒருவன் உலகத்தை சுற்றுவதற்காக கடல்வழி பயணம் மேற்கொள்கின்றான் அப்பொழுது உலகத்தில் உள்ள மக்களின் பசியை போக்குவதை முன்னிறுத்தி வேளாண்மையை செய்யத் தொடங்குகின்றார்கள் அதன் மூலம் கிடைக்கும் அரிசியை கொண்டு உலகத்தினுடைய பசியை போக்க நம்மால் இயலும் என்று அவர்கள் அதிகமாக நம்புகின்றார்கள் அதன் பிறகு அந்த அரிசியை மற்றவர்கள் பறித்து கொள்ளாமல் இருக்கவும் பாதுகாப்பாக அந்த அரிசி இருக்கவும் ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார்கள் அதுதான் கோட்டை அந்த அரிசியை பாதுகாப்பதற்காக அமைக்கப்படுகின்ற அந்த கோட்டையில் இருக்கும் அரிசியை பாதுகாத்து அவன் மக்களுக்கு வழங்கத் தொடங்குகின்றான் இதனால் அவனை அரசன் என்று மக்கள் அழைக்கத் தொடங்குகின்றனர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் இன்றைக்கும் ரஷ்யாவில் மன்னனை காப்போன் என்றுதான் அழைப்பார்கள் ஏனென்றால் காப்போன் என்பதற்கு பாதுகாப்பவன் ஆம் அவன் அரிசியை பாதுகாத்து மக்களுக்கு கொடுப்பதனால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது மற்றொரு சான்றாகவும் இன்றளவும் உள்ளது இவ்வாறாக பல்வேறு வார்த்தைகளும் பல்வேறு வழக்குகளும் நம்முடைய வாழ்வியல் நெறியிலிருந்து வெளிப்பட்டது என்பதுதான் உண்மை காலத்தின் போக்கில் இவைகளை அறிந்து கொள்ளாமல் எதேச்சையாக கடந்து செல்வதும் அதனை நாமும் அறியாமல் நம்முடைய தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லாமல் நம்முடைய வாழ்வியல் முறை அமைந்துவிட்டால் காலத்தினுடைய வரலாறும் மனித கோட்பாடும் நாளை தடம் மாறி நிற்கும் என்பதனை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தலைமுறைகளுக்கு நாம் நல்லதை சொல்லிக் கொடுப்போம் ஆய்வோடு கருத்துக்களை அழகாய் எடுத்துரைப்போம் என்பதனை எடுத்து கூறுவதில் உங்கள் தோழமை கவிஞனாய் கவிஞர் சோதுகுடி சண்முகன்